இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவீன் குக்வேரோட அஃபிஷியல் டெமோஸ், நம்ம ஆம்பேல சொல்ற டெமோஸ் தான் நம்ம எப்படி பண்ண போறோம், எப்படி நம்ம கஸ்டமரை போய் பார்ப்போம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மூணு டெமோஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை கேசரி, இன்னொன்று வந்து வெஜிடபிள்ஸ் பாயில், லெஸ் வாட்டர் பாயில் பண்ணி கொடுக்கறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்கில் லெஸ் வாட்டர் வச்சு எப்படி பாயில் பண்ணுறது. இந்த மூணு டெமோ கம்பல்சரியாக பண்ணிடுவேன். ஸோ அந்த வெஜிடபிள் டெமோஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் ஏற்கனவே நம்மளோட சாட்டே பேனில் நான் வந்து காயெல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நான். இதில் வந்து நம்ம தான் கேரட், காலிஃப்ளவர், கேப்சிகம், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கேப்சிகமே எல்லோ ரெட்டு அப்படி கிடச்சிச்சுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த டெமோ என்னென்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் லெஸ் வாட்டரில் எப்படி குக் ஆகுது, நமக்கு எப்படி ஃபுல் நியூட்ரிஷன் இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்குதுங்கிறத ஒரு டெமோ. ஸோ இதுக்கு வந்து லெஸ் வாட்டர் குக்கிங்கிறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றுறேன். நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நாலு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதை வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேனில் வந்து சாஸ் பேனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்கு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சைட் பை சைட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்கு நம்மளோட சாஸ் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு பாயில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்குக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். இதை வேணால் நம்ம இதில் மாற்றிக்கலாம். அந்த ஸ்டவ்வில் மாற்றிட்டு உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் பாயில் ஆகிட்டு இருக்கும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே எக்கு மாற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ரெண்டு எக்கு தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். ஒன் டூ த்ரீ ஃபோர், அவ்வளோதான். ஸோ இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து கஸ்டமர்கிட்ட நான் வந்து டெமோ பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா குவீன் ஆம்பே குவீனோட ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸை நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிட் வந்து உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கும். ஸோ இன்னொரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் வந்து அந்த வாட்டர் சீல் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வைட்டா லாக், அதாவது விட்டமின்ஸை லாக் பண்ணி கொடுக்குற அந்த டெக்னாலஜி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் சீல் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம லிட்டும் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து அவங்களுக்கு அப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போது எப்போயுமே மீடியம் ஃப்ளேம். ஒன்ஸ் அந்த ஒயிட் ஆர் லாக் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு அதுலேருந்து தான் குக்கிங் டைம் 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ அதுதான் கணக்கு. ஸோ அகெயின் நம்மளோட பார்த்திங்கன்னா எக்கு வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா. ஸோ அதுவும் அதோட ஒயிட் ஆர் லாக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் வந்து நான் வந்து அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஈவன் அதுவும் ரெடி ஆனதுக்கப்புறம் அதையும் நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி காமிச்சிருவேன். நம்ம வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா குக் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக அழகாக வந்துருப்பாங்க. ஸோ இது வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த காயோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த வைட்டாலாக் சிஸ்டம்னால நமக்கு அந்த காயோட கலரோ சத்தோ அப்படியே இருக்கும் நமக்கு அப்படிங்கிறத நம்ம அப்போயே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம எக்கும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ எக்கு பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு பவுலில் பச்சை தண்ணி ஊற்றி நம்ம கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதை உரித்து கட் பண்ணி காமிச்சிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை கேசரி வந்து நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம் எப்படிங்கிறத. ஸோ இந்த மூணு டெமோ கம்பல்சரியாக நாங்கள் வந்து பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அங்கேயே அவங்கள வந்து டேஸ்ட் பண்ண வச்சுருவேன். டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட ஃபீட்பேக் நான் எடுத்துக்குவேன். ஸோ அவங்க எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்களான்னு அதிலே தெரிஞ்சிடும். சப்போஸ் அவங்க வில்லிங்காக இருந்தால் பார்த்திங்கன்னா சிக்கன் நான்வெஜ் செய்கிறதா இருந்தால் நான் வந்து சிக்கன் ஜீரோ ஆயில் பெப்பர் சிக்கன் பண்ணி காமிப்பேன். அதுவும் நான் வந்து வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் போய் பண்ணி காமிப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா உண்மையாக ஸ்க்ரீன் சமையல் சேனல் வந்து உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ, பாய்.